கொல்கட்டா டாக்டர் கேஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் குற்றவாளி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படலை ஆனால் உண்மையான குற்றவாளிகள் நிறையா பேர் வெளியில் சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வயிறு பத்துக்கிட்டு எரியுது சந்தீப் கோஷ் இவன் ஒரு கே அப்படிங்கிறாங்க ஒரு ரோட்டில் நடந்து போகக்கூடிய ஒரு ஆணை கூட இவன் விடமாட்டான் அப்படிங்கிறது இவன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது அதை பார்ப்போம் சஞ்சய் ராய் இவன் இறந்து போன புணத்தின் மீது உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு நபரா அப்போ இந்த ரெண்டு பேர் மெயின் அக்யூஸ்டாக இப்போ சிபிஐ எடுத்து விசாரணை பண்ணுறாங்க ஏற்கனவே விசாரணை பண்ண ஒரு பத்து பேர் இருக்காங்க பேரண்ட்ஸ் வைக்கக்கூடிய புகார் இதெல்லாம் தாண்டி பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது இந்த கேள்விகளுக்கான பதிலை சிபிஐ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய உண்மையான குற்றவாளிகள் அம்பலப்படுவாங்க வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் கொல்லப்பட்ட அந்த டாக்டருடைய உடம்பு மிகவும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் முதுகு தண்டு வடத்தை உடச்சிருக்காங்க கண்ணுக்குள்ள கையை வச்சு குத்தி அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க அந்த கண்ணாடியும் உள்ளுக்குள்ளே போயிருந்தது உடம்புல எல்லா பாகங்கள்லையுமே மனிதனுடைய பற்கள் கட்டச்ச காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு இது எல்லாமே அந்த ஈவெண்ட்டை பார்த்து ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் முதற்கொண்டு அந்த ஃபோட்டோஸை வெளியில் விட்டாங்க சம்பவம் நடந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து எடுக்கப்பட்டது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸ் அண்டு நர்ஸ் நோயாளிகள் முதற்கொண்டு அந்த கிரைம் ஸ்பாட்டில் டார்ட்டாக உள்ள என்ட்ராகி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கிடச்சி அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு போலீஸ் தான் கொல்கத்தா போலீஸ் ஏன்னா இதே கொல்கத்தா போலீஸ் சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்குள்ள நேரடியாக அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட போய் டீல் பேசுனாங்க இவ்வளோ ரூபாய் அவங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் மருத்துவமனை இருந்து இந்த கேஸை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இதற்கு பிறகு தான் அந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த கொல்கட்டா கேஸை டோட்டலாக மறந்துட்டாங்க கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய தனியார் சேனல்கள் முதற்கொண்டு இந்த கேஸை பற்றிய பெரிய அளவில் செய்திகளை வெளியிடுறது கிடையாது சிபிஐ வசம் இருக்கக்கூடிய இந்த கேஸு வெளியில் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டால் மம்தா பானர்ஜி ஒரு பாப்பாத்தி கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த பறவைகளுக்கு சிறகுகள் இருக்குது அது பறந்து தெரியட்டும் அதை ஏன் கட்டுப்படுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலையாளிகளை வெளியில் விடுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக நான் பட்டியலிடுறேன் கேளு சந்தீப் கோஷ்ட் ஒரு கேன்னு சொல்லியிருந்தோம்ல இந்த ஆள் அந்த காலேஜில் ப்ரின்ஸிபலாக இருந்தால் எப்பயுமே வந்து தன்னுடைய பெரிய படைபலத்தோடு தான் உள்ளே வருவான் அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து டேரக்டாக அடுத்த நாள் தான் அவனுக்கு ஃபோன் காலே போயிருக்கு ஒம்பது நாற்பதுலேருந்து பத்து ஐம்பது வரைக்கும் இன்பிட்வீன் கேப்பில் அவனுக்கு எந்த விதமான ஃபோன் காலுமே போகலை ஃபோன் பண்ணுற நேரத்தில் அவன் குளிச்சுக்கிட்டு இருந்தான் ஃபஸ்ட் டிங் எடுக்கலை அடுத்தது கட்டமாக தான் அவன் ஃபோன் எடுத்தான் அப்படின்லாம் சொன்னாங்க அதற்கு பிறகு அவன் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டால் கூட இந்த இடத்துல வந்து யார் வர்றாங்களோ அவங்க நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டி கிளம்பி போனார் அதற்கு பிறகு தான் இவன் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்தான் இவனை பற்றின டீட்டெயில் வந்து நான் முதல் வீடியோ போடும்போதே பேசியிருந்தேன் இவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல தற்கொலை நடந்தப்போ கூட நிறைய மாணவர்கள் இறந்து போயிருந்தாங்க வரிசையாக அஞ்சாறு ஈவெண்ட் நடந்தது அது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டது அதே மாதிரி இந்த நிகழ்வையும் மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சான் ஆனால் இது எப்படியோ மீடியாவினுடைய கண்ணில் பட்டு இந்தியா முழுவதும் இந்த இந்தளவுக்கு இவன் இது ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னு நினைக்கல இவன் ஒரு கே அப்படிங்கிறாங்க அவன் கண்ணாடியும் ஆளும் மண்டையும் பாருங்களேன் அவன் ஒரு முட்டாள்தனமான ஒரு சைக்கோ அப்படிங்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம் இப்போது இந்த நியூஸை வெளியில் சொன்னால் கூட அதை யாரும் எடிட்டர்ஸோ இல்லை மற்றவங்களும் பெருசாக கண்டுக்க மாட்றாங்க சார் இது எப்படி இருந்தாலும் க்ளோஸ் ஆக போட கேஸ் தான் மம்தா பேனர்ஜி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஆ ஏன் மம்தா பேனர்ஜியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் செய்தியாக போட்டாங்களே அப்படின்னு கேட்டால் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ரிசைன் பண்ண மாட்டாங்க உண்மையான குற்றவாளிகளை தான் நாங்கள் சிபிஐ வசம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த கேஸ் வந்து ரிசல்ட் தெரியாது சார் அப்படின்னு அங்கே இருக்க இப்படி சொல்கிறாங்க சரி இந்த ஆள் வந்து இந்த கோஸுங்கிற ஆள் அவன் கோஸ் கிடையாது ஒரு கோஸ்ட் பேய் அவன் சைனாவில் ஒரு கோர்ஸ் ஒன்று நடக்குது அந்த கோர்ஸில் வந்து சோல்ட்ரு வந்து டிஸ்லொக்கேட் ஆன ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க டெமோ கிளாஸ் அந்த டெமோ கிளாஸை அவன் கண்டக்ட் பண்ணுறான் இவன் ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் பிரின்ஸிபல் நூற்றி நாற்பது வருஷம் பழமையான ஒரு இருந்து வரக்கூடிய பிரின்சிபல்ங்கிறதனா அங்கே அனுமதி கொடுக்குறாங்க அப்போது அந்த ஒரு பையனை வந்து தொட்டு வந்து அவனுக்கு விளக்கணும் க்ளாஸில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு அப்போ அவன் விளக்கும் போது அந்த பையனுடைய அந்தரங்க உறுப்புகளெல்லாம் தொட்டிருக்கான் அப்படின்னு அந்த பையன் வந்து புகார் சொல்லியிருந்தாப்புல எல்லாம் வந்திருந்தது அப்போ அந்த பையனே சொல்கிறாப்புல இவர் இருந்தாலும் என்னை வெவ்வேறு இடங்களில் தொட்டார் தொட்டது மட்டும் இல்லாமல் அது பிடிச்சிருக்கான்னு வேற கேள்வி கேட்டார் ஸோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் இந்தியாவிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைனாவில் போய் நம்முடைய இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றுனவர் தான் இந்த சந்தீப் கோஷ் இந்த நபரை காப்பாற்றுறதுக்கு மம்தா பேனர்ஜிங்கிற அந்த பார்ப்பனிய கவர்மெண்ட்டு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுதுங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க இது பற்றாதுன்னு இவனுடைய கூட்டாளி இந்த ராய் இருக்கான்ல ப்ளூடூத் மாட்டிகிட்டு வெளியில் வந்து ஒரே ஒரு கேமராவில் சிக்கினான்ல அந்த ஒரு கேமராவில் இவனை தான் சிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த கேமராவை மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கேமராவை பூரா ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க நைட்டு பூரா வேலையை முடிச்சுட்டு இந்த ச சந்தீப் கோஷ் வந்து வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் பகுமானமாக கிளம்பி வந்திருக்கான் இப்போது இந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல இந்த மனுஷன் வந்து லைட் ஏரியாவுக்கு போகிறவன் அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டலில் பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதற்கு பிறகு அந்த உடலோட உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அகோரிங்கிற ஒரு கேரக்டர் தான் இவன் இப்போது இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வழக்கறிஞர் இருக்காங்க அந்த வழக்கறிஞர் ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க போல் அவங்க உலகத்துலேயே ரொம்ப நியாய தர்மவாதியாக தன்னை காமிச்சிக்கிட்டு தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிக்கக்கூடிய இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தூக்கு தண்டனை இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் அப்படிப்பட்டவங்க கண்ணகியே மதுரையை எரிச்சா அப்படின்னு கேட்டால் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்ணகியோட வேலை கண்ணகி மன்னிச்சுட்டும் போயிருக்கலாம் ஆனால் மன்னிக்கலை ஏன் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க வெஸ்ட் பெங்காலில் பறக்கலை ஸோ அந்த பெண் வழக்கறிஞர் வாதாடுறாங்க என்னென்னா நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டு என்னுடைய வாழ என்னுடைய கட்சிக்காரர் பயப்படுறாரு நிறையா கெமிக்கல்ஸ்லாம் கலந்ததை வந்து தன்னுடைய உடம்பில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அதனால் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு அதாவது உண்மையை கண்டறியக்கூடிய சோதனையிலேயே அடுத்த கட்டம் ரைட்டா அப்போது இந்த சோதனைக்கு முதல்ல வந்து அந்த சஞ்சய் ராய் ஓகே சொல்லியிருக்கான் அதற்கு பிறகு நாட்டு ஓகே சொல்லியிருக்கான் சிபிஏ ஆட்டம் காட்டியிருக்கான் அப்படின்னு செய்திகள் வெளியாகுது ஸோ இந்த செய்திகளை படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது ரெண்டாவது அவன் மூஞ்சியை பாருங்களேன் கொஞ்சம் எவ்வளோ திருட்டு பய மாதிரியாக இருக்கான் அப்படின்னு அப்போ அந்த திருட்டு பயனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்க மாட்டாங்க இந்தியாவில் அவனுக்காக வாதாடணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுவே ஒரு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் நீங்க என்னுடைய குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்னா நம்ம போய் வாதாடுவோமா அந்த கொலையாளின்னு தெரிஞ்ச நபருக்கு அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் யோசித்தாங்கன்னா இந்த மாதிரியான குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் வாதாட மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கில் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடந்தது அந்த கொலை நடந்துச்சுல நடந்ததுக்கு முன்னாடியே அதை சூசைட்டுன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மொதல் போய் அதுக்கு பிறகு அந்த பேரண்ட்ஸ்டையே போய் போலீஸார் லஞ்சம் கொடுத்து இந்த கேஸை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸை மிரட்டினாங்க அதற்கு பிறகு அந்த கொலை நடந்து ஒரு பதினைந்து மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாங்க ரைட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல இங்கே நமக்கு தெரிஞ்ச டே கால்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கிட்ட நான் கேட்கும்போது சார் இந்த கேஸில் வந்து உண்மை வெளியில் வந்துருமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஃபாரன்சிக் டாக்டர்ஸோட மிக முக்கியமான வேலை போலீஸ் என் முன்னாடியே ஃபாரன்சிக் டாக்டர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் பிரசாத்து அப்படி போனால் மட்டும்தான் எங்களால் தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையும் டக டக்குன்னு கலெக்ட் பண்ணிட முடியும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள்லாம் இருக்குதுல்ல அதை நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுல நாங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்போம் அதனால தான் நாங்கள் ஃபாரன்சிக் அதுக்காக தான் படிச்சிருக்கோம் ஸோ அந்த டீடைலாக நாங்கள் கலெக்ட் பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஒன் ஹவரில் இருந்து த்ரீ ஹவர்ஸ் தான் எங்களுக்கான எங்களோட டைம் அது தான் ஸோ அந்த டயத்தில் போனால் மட்டும்தான் எங்களால் எவிடன்ஸ் கலெக்ட் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அனுபவம் வாய்ந்தவங்கள வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் ரெடியாகவே ஆகலை அந்த அதுக்குரிய தகுதியுடைய நபர்களே கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்கள வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க பாடியை எரிச்சிட்டாங்க இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியாது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறதே தெரியல இது கொல்கட்டாவினுடைய நீதியா என்னன்னு தெரியல அதற்கு பிறகு வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை தலைமை ஏற்று நடத்தி நைட்டு வந்து பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடி அதே இரவில் வந்து அந்த கிரைம் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களையும் அடித்து உடச்சு அடுத்த நாள் காலையில் இடத்த வந்து நாங்கள் மாற்றி அமைக்கணும்னு ஏற்கனவே வந்து மம்தா பேனர்ஜிட்ட சைன் வாங்கினதான் அந்த பிரின்ஸிபல் காமிச்சு அந்த டோட்டலாக அந்த இடத்தையே வந்து ரீலொக்கேட் பண்ணி இருக்கக்கூடிய அற்புதமான வேலைகள்லாம் செஞ்சு இதே கொல்கட்டா கேஸில் நியாயம் கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரியான பயிலுக இந்த உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது இந்த கேஸில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவுங்கிறது மட்டும் நல்லபடியாக தெரியுது சந்தீப் கோஷ் போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஃப்ரெண்டு டி அப்படிங்கிற நபர் அந்தாலும் எதுக்கு உள்ளே போனார் அப்படிங்கிற கேள்விக்கெலாம் கேட்குறாங்க கொலைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது இந்த சந்தோஷுக்கு தெரியணும்ல அதுக்காக அவர் போயிருக்கலாம் இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற நபருக்கு எல்லா தகவல்களுமே போயிருக்கு இன்ன வரைக்கும் சந்தீப் கோஷனுடைய ஃபோனில் அவர் யார் யாருக்கு அந்தந்த டேட்டில் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலு சிபிஐ வெளியிடலை சஞ்சய் ராயனுடைய ஃபோனுக்கு யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வெளியிடலை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சந்தீப் கோஷினுடைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட எல்லாம் விசாரணை நடத்தி அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து அவங்களுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய ஷூ வரைக்கும் ஆய்வு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியலை அந்த பொண்ணு தங்கியிருந்த செமினார் ஹாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாழ்பால் இருக்குல்ல அந்த தாழ்பால் முதற் கொண்டு உடஞ்சி போயிருக்கு அப்போ ஏற்கனவே செட் செய்யப்பட்டு தான் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இவங்க அந்த பொண்ணை வந்து வாலண்டியராக பதினாறு மணி நேரம் வேலை வாங்கி அந்த பொண்ணை செமினார் ஹாலுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு போகும்போதே ஒரு டாக்டரை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்போ ரொம்ப பதட்டமாகவே அந்த பொண்ணு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த டாக்டர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியாகவும் பார்க்க முடிஞ்சுது இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் இப்போ பேச பொருளாக மாறி இருக்குது இன்ன வரைக்கும் நீங்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு போகாமல் இருக்கீங்களே அதுக்கு பின்னாடி அரசியல் கட்சியினர் யாரும் காரணமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க ஸோ போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டெமினாவோடு இருந்தால் மட்டும்தான் போர்க்களத்தில் இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கும் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் நீர்த்து போயிடும் ஸோ டாக்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய போராட்டம் மட்டும்தான் அடுத்த கட்டமாக இந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் சட்டத்தின் முன்னாடி தண்டிக்கப்படுவார்களா குற்றவாளிகள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் உச்ச நீதிமன்றத்தின் மீதும் உயர் நீதிமன்றத்தின் மீதும் ஓரளவு நம்பிக்கை வைப்போம் ஏன்னால் அவங்க தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும் என் கையெழுத்தியில் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்